என்னங்க காளியம்மன் நேரா பாக்குற மாதிரி இருக்கோ? ஆமாங்க, இந்த திருவிழா எங்க அப்படின்னா தொண்டில புகழ் பெற்ற நம்ம கடல் சூழ்ந்த மாரியம்மன் கோயில தாங்க எல்லா கோயிலையும் திருவிழா நடக்குங்க. எல்லா கோயில்லையுமே பூக்குழி இறங்குவாங்க, ஆனா நம்ம கோயில மட்டும்தான் பக்தர்களை அலைவனும் பல வேதங்களை அலைந்து பூ இறங்குவாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப பெம்மிப்பா இருக்குங்க. காளியம்மன், மாரியம்மன், கருப்பசாமி, முருகன், அகோரி போடுற வேஷங்கள்லாம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சிறப்பா அன்னதானம் நடக்குங்க. இன்னும் நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏராளமான காவடிகள் வருங்க. குறைஞ்சது ஒரு 500 காவடி வருங்க. இந்த திருவிழா எப்போ நடக்கும்னா ஒவ்வொரு வருடமும் வைகாசி விசேஷத்தில் நடைபெறுங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 10 நடைபெறுங்க. 10 அடல் பாட நிலச்சி புதுவிதமான கச்சேரி அருமையான நாடகங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்னா நல்ல என்ஜாய் பண்ணுற மாட்டேன், நிறைய வானவடினா விடுவாங்க. நான் செம்மையாக என்ஜாய் பண்ணுவேங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளை இந்த திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு வாங்க. வந்து நன்னா என்ஜாய் பண்ணிட்டு அம்மானாலும் பெறுங்க. இந்த திருவிழா போன வருஷம் 2021 நடந்தாங்க. வரப்போகிற இந்த வருஷம் திருவிழாக்கு நாங்கள் வந்து நம்ம சக்தி வாய்ந்த கடல் சூழ்ந்த மாரியம்மனை வணங்கி அம்மனே அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க.
இந்த மாதிரி பாரசியமான செய்திகள் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கைங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட்டுங்க, சொல்ல மறந்துட்டேங்க. இந்த திருவிழா நிரப்புற விதமா அம்மன் கோயிலுக்கு எரிதில இருக்க கடலான கங்கை நதியில் குடியிருக்க மீனவர்களின் உயிர்காக்கும் தேதமான கங்கா தேவி அம்மனுக்கு வெகு சிவப்பாக பாலாகி சேகம் நடக்குங்க. ஓகே, பாய். லைக் பண்ணுங்க.